குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தத்மஸ்ரீ ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி பெருவாளுடைய திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு காலபுருஷ தத்துவத்திலே 4வது ராசியாக இருக்கின்ற கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பேரன்பிற்குரிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. அஷ்டம சனி பொதுவாக அவ்வளவு நன்றாக இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் ஜனநகர ஜாதகத்திலே சனியினுடைய இடம் எந்த இடத்திலே அவர் இருந்திருக்கிறார், அவருடைய பலம் என்ன என்பது தெரிய வேண்டும். அதோடு கூட தற்போது என்ன தசமுக்தி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்த பின்புதான் வந்து எந்த அளவுக்கு வந்து அஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்று சொல்லலாம். சில பேருக்கு சனியினாலே நன்மைகள் கூட அதிகமாக ஏற்படுவது உண்டு. இருந்தாலும் கூட அஷ்டம சனி என்று சொல்லும்போது கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு ராகு 9வது இடத்திற்கும் கேது 3வது இடத்துக்கும் இருக்கிறார். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்துக்கு வருவது ராகு வருவது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி 3வது இடத்தில் கேது வருவதும் ரொம்பவும் நல்லதுதான். என்றால் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லுவோம், முயற்சி ஸ்தானத்தில் கேது வருவது நம்முடைய முயற்சிக்கு சற்று பின்னடைவாக இருந்தால் கூட நாம் பிள்ளையாரை வழிவிட்டு வந்தால் அந்த பின்னடைவு கூட சரியாகிவிடும். அதனாலே 3வது இடத்திற்கு கேது வருவது அதை பற்றி அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இப்போது வந்து குரு பகவான் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து விடுகிறார். இதிலே இந்த குருவை விட்டு ராகுவை விட்டு குரு நீங்கி விடுவதும் உங்களுக்கு ஒரு நல்லது தான். ராகு குரு சேர்ந்து இருப்பதை விட ராகு மீனராசிக்கு சென்ற பிறகு ஏப்ரல் மாதம் வரை மே மாதம் வரையிலே குரு அங்கு இருப்பதும் அதற்கு பின்னால் குரு பயிற்சி ஆவதும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டத்தை அமைக்கும். இதனால் என்னெல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரையில் இருந்த தொல்லைகள் எல்லாம் சற்று குறையக்கூடும். அஷ்டமசனியாக இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அந்த விதத்திலே கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்திலே சற்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. என்றால் அஷ்டமசனி வரும்போது பொதுவாக காலில் அடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் காவல் நிலையங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. பணம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். நாம் ஒழுங்காக சென்றால் கூட நமக்கு பின்னாலும் முன்னாலும் வருகிறவர்கள் தவறு செய்வார்கள். ஆகினாலே வாகனங்கள் செல்லும்போதும் சர்வ ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அஷ்டம சனி வரும்போது தொந்தரவுகள் இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு 4 பேர் இருக்கிறார் என்றால் அதில் 3 பேருக்கு நன்றாக இருக்கிறது, நேரம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அதில் ஒரு அஷ்டம சனி வருகிறது என்று சொன்னால் அந்த பாதிப்பு எல்லோருக்கும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். அதனால் அஷ்டம சனியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருந்துக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் வந்து மாணவர்கள் வந்து அவருடைய படிப்பு வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். மாணவர்கள் நன்கு படித்து நன்கு மதிப்பெண்களை பெறுவார்கள். உறவினர்கள் உங்களுக்கு அதிக அளவில் முயற்சி செய்வார்கள். அதாவது கனிஷ்ட சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் கேது இருப்பது உங்களுடைய உங்களுக்கு உங்களை விட சின்னவர்களாக இருப்பார்கள். தம்பியோ தங்கையோ இருந்தால் அவர்களுடைய விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சொத்து பிரச்சனையோ இல்லது பாகப்பிரிவின பிரச்சனையோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ரொம்ப நன்மைத்தான் கொடுக்கும். எந்த விதத்திலும் கெடுதலை செய்யாது. ஏனென்றால் அவருடைய குருவினுடைய வீட்டுக்கு வருகிறார். ராகுக்கு ஒரு பொதுவான குணம் உண்டு. என்ன என்று கேட்டால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை ராகு கொடுப்பார். அந்த வகையில் கடக ராசிக்கு உங்களுக்கு அந்த 9வது இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய இடத்திலே வந்து ராகு அமர்ந்ததுனாலே குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்வாரோ அந்த நன்மையெல்லாம் ராகு பகவான் செய்வார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான மீனஸ்தானத்துக்கும் மீனராசிக்கும் குரு அதிபதியாக இருக்கின்றபடியால்
அந்த வகையில் குரு செய்ய வேண்டிய ராகு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் ராகு பகவான் செய்வார் என்று கேட்டால் ரணம் ரோகம் சத்ரு இவளெல்லாம் நீக்கி விடுவார். அதாவது உடம்புல வியாதி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் நீங்கும், எதிரிகள் வந்து தானாக வந்து மறைந்து போவார்கள் அல்லது உங்களுக்கு சரண்டராகி விடுவார்கள், சத்ருக்கள் இருக்காது, அதே மாதிரி வியாதிகள் இருக்காது, கடன்கள் கூட தீர்ந்து விடும். அதனாலே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி என்பதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய பாதிப்பை வந்து ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் கூட ஓரளவுக்கு குறைக்கும் என்பதனாலே நீங்கள் பிள்ளையாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிள்ளையாரை வழிபடுவது தான் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சனிக்கிழமைகளிலே தவறாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது பிள்ளையார் கோயிலுக்கோ செல்வதோ அல்லது நவகிரக சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது வருவதோ நல்ல பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை என்றும் கோயிலுக்கு சேர்ந்து வரலாம். ஏனென்றால் குரு பயிற்சி இருப்பதனாலே வியாழக்கிழமை நவகிரக சன்னதி சுற்றி வருவதனாலே உங்களுக்கு அதிகமான நன்மை ஏற்படும். அதனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 60% வந்து நன்மை தான் செய்யுமே தவிர எந்த விதமான தீமையும் செய்யாது. அதே நேரத்தில் அஷ்டமசனி என்பதனாலே அதனுடைய பாதிப்புகளை இந்த கிரகங்கள் குறிப்பதனாலே ஆலய வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். விநாயகரை வழிபட வேண்டும். வியாழக்கிழமை நவகிரக சன்னதி சுற்றி வரலாம், சனிக்கிழமைக்கு நவகிரக சன்னதி சுற்றி வரலாம். இப்படி உங்களுக்கு ஆலய வழிபாடு இறை நம்பிக்கை தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை மிக உன்னதமான காலகட்டமாக அமையும் என்று சொல்லி அமைக்கிறேன். அதோடு கூட உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனாலே நான் நம்முடைய நேர்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த விதமான சந்தேகமும் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு நான் கீழே கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களையோ அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பெயர் இதையெல்லாம் குறிப்பிட்டு எனக்கு அனுப்பினாலோ வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்பினால் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி அது தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை சொல்வேன் என்று சொல்கிறேன். அதனாலே நான் கீழே குறிப்பிட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன். அதனாலே இந்த ராகுகேது பயிற்சி பற்றி கவலைப்பட வேண்டாம், இது உங்களுக்கு சாதகமான பயிற்சி என்று சொல்லி அமைகிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.